நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உயிர் என்பது ஒரு விலை மதிப்பில்லாதது. எனவே அந்த உயிர் நாம் இருசக்கர வாகனங்கள் செல்லும் போது கவனமாக ஹெல்மெட் அணிவதன் மூலம் நம்முடைய உயிரை நாம் வந்து நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று கார்களில் செல்பவர்கள் அவர்கள் கட்டாயம் பெல்ட் அணிவதன் மூலம் அவர்கள் எதிர்பாராத விதமாக நடைபெறும் மின்னல்களிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு பெல்ட் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிற நிலையிலே பெல்ட் அணிவது என்பது அதுவும் மறக்காமல் செய்ய வேண்டியது நம் கடமை. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஒரு சிறு அஜாக்கிரதையால் நம்முடைய உயிரையே நாம் இழக்க வேண்டிய ஒரு நிலை பல சந்தர்ப்பங்களிலே பல நிகழ்வுகளிலே பல விபத்துகளில் ஏற்பட்டிருப்பதை நாம் செய்தித்தாள்களின் வாயிலாக மீடியா மூலமாக அறிய முடியும். எனவே அதுபோன்ற நிலை வராமல் இருக்க நம் உயிரை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தவறாமல் இருசக்கர வாகனம் செல்வோர் ஹெல்மெட்டும் அதே போன்று கார்களில் பயணிப்பவர்கள் தவறாமல் சீட் பெல்ட்டும் அணிவது அவரவர் கடமை என்பதை உணர்ந்து செயல்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது சென்னை அருகாமையிலே இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இது தொடர்ந்து ஏற்பட்டால் இது போன்ற உயிர் பலிகள் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே இந்த பேனர் வைக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்கனவே எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பல முறை இந்த அரசுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் சாலை ஓரமாக பேனர்கள் வைப்பது, கட்டவுட்டுகள் வைப்பது இந்த கலாச்சாரத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆனால் இது முடிவு கட்டாத காரணத்தில்தான் ஒரு உயிர் பலி என்று நாம் ஏற்பட்டிருக்கின்றது. அது மிக வருத்தப்படக்கூடிய ஒன்று. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் AIADMK, we are seeing a death of a 23-year-old girl. பார்க்கின்ற பொழுது அவருக்கு பரிதாபமாக இருக்கின்றது. எனக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கிறது, இந்த பொண்ணு தான் வேலைக்கு சென்று வந்தது, இனிமேல் நான் எப்படி இந்த குடும்பத்தில் வாழ்வது என்ற ஒரு உயரத்தோடு சொல்கின்ற பொழுது நமக்கே ஒரு பரிதாபமாக ஒரு சூழ்நிலை. ஆகவே இதெல்லாம் அறிந்து இந்த அரசு இனிமையாவது திருப்தி பண்ண வேண்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர் எந்த அளவிற்கு காலங்கள் பணியாற்றுகின்றார்கள் என்ற அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்து அந்த ஊதிய தொகையை ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தொகை சம்பளம் வாங்கினார் என்று பார்த்து அதன் அடிப்படையில் எத்தனை ஆண்டுகள் என்று பார்த்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் செய்தால்தான் அது ஈடுகட்ட முடியும். அந்த ஈடை நாம் சரி செய்ய முடியும். எடுத்த நடவடிக்கை சரி, the government should do right compensation for the family who lost the girl. நடவடிக்கை சரியா இல்லாத காரணத்தினால் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார் பேனர் கலாச்சாரத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். The DMK president MK Stalin has told many times இது போன்ற against the government. ஆகே அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் but this government did not follow any rules of the Madras High Court. The government should learn the lesson. Sanjeevi, we were just listening to Minister Sahab Jai Kumar, and this is even ludicrous to even think about what he's been saying. He's been actually blaming the victim. He's been blaming Shubhashree for falling a victim to that illegal banner. What does he want, that people walk on roads wearing helmets? Well, exactly, Amita. This is a very insensitive comment coming in from top minister, one of the top ministers, Jai Kumar, who is in the cabinet for the last 20 years. He says that people should wear helmet. People who are going on two-wheelers should wear helmet. And people who are going in cars should wear seatbelt to save their life. This is a comment which is coming in from the senior minister, Jai Kumar, after this particular unfortunate incident which happened at Chennai yesterday. So he is not speaking a word about the AIADMK banner. He's not speaking about the violation of the banner, but he simply says that the life is precious and people who are driving two-wheelers should wear helmet to save their life, and people who are going in cars should wear seat belts is what the senior minister Jai Kumar says. Not a single word about the illegal banners or about the incident which happened yesterday. So this is the mindset of the AIADMK minister. In fact, we are also standing in a government where celebrations are also happening. Minister's the reaction, Sanjeevi, let everybody listen to it, because you have rules of convenience.
that Mr. Jayakumar is talking about. He wants that people wear seat belts while driving and everything. He's lecturing. But what happens to those illegal banners that have been put across the city in favor, in the name of AIADMK? Well, no answers coming on that front. Listen in to this minister once again. ஒரு விலை மதிப்பில்லாதது. எனவே அந்த உயிர் நாம் இருசக்கர வாகனங்கள் செல்லும் போது கவனமாக ஹெல்மெட் அணிவதன் மூலம் நம்முடைய உயிரை நாம் நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று கார்களில் செல்பவர்கள் அவர்கள் கட்டாயம் பெல்ட் அணிவதன் மூலம் அவர்கள் எதிர்பாராத விதமாக நடைபெறும் மின்னலிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு பெல்ட் ரொம்பவும் அவசியமாக இருக்கிற நிலையிலே பெல்ட் அணிவது என்பது அதுவும் மறக்காமல் செய்ய வேண்டியது நம் கடமை. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஒரு சிறு அஜாக்கிரதையால் நம்முடைய உயிரையே நாம் இழக்க வேண்டிய ஒரு நிலை பல சந்தர்ப்பங்களிலே பல நிகழ்வுகளிலே பல விபத்துகளில் ஏற்பட்டிருப்பதை நாம் செய்தித்தாள்கள் வாயிலாக மீடியா மூலமாக அறிய முடியும். எனவே அதுபோன்ற நிலை வராமல் இருக்க நம் உயிரை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தவறாமல் இருசக்கர வாகனம் செல்வோர் ஹெல்மெட்டும் அதே போன்று கார்களில் பயணிப்பவர்கள் தவறாமல் சீட் பெல்ட்டும் அணிவது அவரவர் கடமை என்பதை உணர்ந்து செயல்படுத்துகிறார்.